வணக்கம் ஃபாஸ்ட் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது மசனகுடியில் டி டுவெண்டி த்ரீ புலியை பிடிக்க தினந்தோறும் யோகங்களை மாற்றி செயல்பட்டு வருகிறோம் சேகர்குமார் நீரஜ் தகவல் நீலகிரி மாவட்டம் கோடலூர் வனக்கோட்டத்தில் தேவசோலை அருகே தேவன் ஒன்று பகுதி முதுமலை ஸ்ரீமதுரை ஆகிய ஊராட்சி பகுதிகளில் நாற்பதற்கும் மேற்பட்ட மாடுகளையும் நான்கு மனிதர்களையும் புலி அடித்துக் கொண்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதன்மை வன உயிரின பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் நேரடி மேற்பார்வையில் முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குனர் டி வெங்கடேஷ் மேற்பார்வையில் துணை இயக்குநர்கள் அருண்குமார் போன்ஸ்லே சச்சின் துக்காராம் மற்றும் சிங்கார வனச்சரக அலுவலர் காந்தன் மசனகுடி வனச்சரக அலுவலர் மாரியப்பன் நிலக்கோட்டை வனச்சரக அலுவலர் ராஜேந்திரன் முதுமலை வனச்சரக அலுவலர் மனோகரன் தெப்பக்காடு வனச்சரக அலுவலர் மனோஜ் சீகூர் வனச்சரக அலுவலர் முரளி ஆகியோர்கள் மேலும் அதிரடிப்படை காவல்துறையினர் வனச்சரக அலுவலர்கள் வனவர்கள் வன காப்பாளர்கள் வன காவலர்கள் வனவேட்டை தடுப்பு காவலர்கள் ஆகியோர்கள் பனி மழையை பொருட்படுத்தாமல் இரவு பகலாக இந்த புலியை பிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனால் புலி எங்கு உள்ளது என்று தெரியவில்லை இந்நிலையில் சிங்காரா வனப்பகுதியில் எருமை ஒன்றை ஆட்கொள்ளி புலி தாக்கிக் கொண்டது மேலும் உள்ளூர் வாகன ஓட்டுநர் ஒருவர் அந்த புலியை சிங்காரா மின் நிலையம் அருகே பார்த்ததாக கூறினார் அவர் அளித்த அடையாளங்கள் மூலம் அது தேடப்பட்டு வரும் புலிதான் என்று முடிவு செய்த வனத்துறையினர் சிங்காரா பகுதிக்கு விரைந்தனர் மசனகுடி சிங்காரா வனப்பகுதி சாலையில் புலி நடமாட்டம் தென்பட்டதைத் தொடர்ந்து சிங்காரா சாலையில் கால்நடை மருத்துவர்கள் வேட்டை தடுப்பு பிரிவினர் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்களில் பரன் அமைத்து மரங்களில் ஏறி அமர்ந்து கும்கி யானைகள் மோப்பநாய்கள் உதவியுடன் மாடுகளை கட்டி வைத்து புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் சென்னை உயர்நீதிமன்றம் புலியை சுட்டுக் கொள்ள வேண்டாம் என்று உத்தரவிட்ட நிலையில் மயக்க ஊசி செலுத்தி புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் சிங்காரா வனப்பகுதியில் பதுங்கியுள்ள புலியை பிடிக்க மேற்கொண்டு வரும் பணிகள் குறித்து தமிழ்நாடு தலைமை வன உயிரின பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் மசனகுடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் அப்போது அவர் பனிரெண்டாவது நாளாக இன்றும் புலியை பிடிக்கும் வேட்டை தொடர்கிறது முதுமலை வனப்பகுதியில் தேடப்பட்டு வரும் எம் டி டி டுவெண்டி த்ரீ புலியை ஆட்கொல்லி புலியாக எடுத்துக் கொள்ள முடியாது எனவும் முதன்மை உணவாக மனிதர்கள் இருந்தால் மட்டுமே அப்படி கருத முடியும் எனவும் இந்த புலி அப்படி இல்லை புலியை பிடிக்க தினந்தோறும் யோகங்களை மாற்றி செயல்பட்டு வருகிறோம் பல்வேறு குழு அமைத்து புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறோம் டி டுவெண்டி த்ரீ புலிக்கு வயதாகிவிட்டதால் காட்டிலுள்ள விலங்குகளை அதனால் வேட்டையாட முடியவில்லை புலியை பிடிக்க அறிவியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் अंद वोटक्ष आइनटी सेवेंटी टूल सेक्शन इलेवन वन एट अच्छे नम्बर टीम फॉम पनी वे वे टीम फॉर्म पड़ी डेली डेयी नमुसा स्ट्राटी पड़को डिपेंिंग अब दाइगर मूवमेंट डिपेंटिंग अपन द सय द टगर अब सैंटिफिक मैनजमेंट वेरी वेरी काम्पक्सिक रुपल पड़ो नम के अटे डेमेज के इवीन चांस ऑफ डेथ देखो वरूँ